உங்களோட பான் கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆன்லைன் மூலமா எப்படி டவுன்லோட் பண்றது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சில பேர் வந்து அவங்களோட பான் கார்டை மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மேலும் அவங்களோட பான் கார்டு நம்பரும் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில அடுத்து என்ன பண்றது அப்படின்ற குழப்பம் இருக்கலாம். நீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை, உங்களோட பான் கார்டை ஆன்லைன் மூலமாவே டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க பான் கார்டை மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் ஏற்கனவே பான் கார்டு ஜெராக்ஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ஏன் அப்படின்னா உங்களோட பான் நம்பர் தெரிஞ்சா நீங்க உடனே பான் கார்டை ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்ண முடியும். சப்போஸ் உங்ககிட்ட பான் கார்டும் இல்லை மற்றும் பான் கார்டு ஜெராக்ஸும் இல்லை அப்படின்னா நீங்க முதல்ல உங்களோட பான் நம்பரை தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்களோட ப்ரௌசர்ல இன்கம் டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் வரும், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குயரிஸ் ரிலேட்டட் டு பான் அண்ட் டான் அப்ளிகேஷன் ஃபார் இஷுவன்ஸ் ஆர் அப்டேட் த்ரோத் என்எஸ்டிஎல் அப்படின்னு இருக்கும். இதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், இந்த நம்பருக்கு கால் பண்ணி பான் கார்டு சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பான் கார்டு மிஸ் ஆயிடுச்சு, ஸோ பான் நம்பர் வேணும்னு கேளுங்க. அவங்க வந்து வெரிஃபிகேஷனுக்காக உங்ககிட்ட சில டீட்டெயில்ஸை கேட்பாங்க, அதாவது உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் மற்றும் பின்கோட் போன்ற டீட்டெயில்ஸை கேட்கலாம். நீங்கள் டீட்டெயில்ஸை கரெக்டாக சொன்னதுக்கப்புறம் உங்களோட பான் நம்பரை சொல்லுவாங்க, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட பான் நம்பர் தெரிஞ்சிச்சு, அடுத்து பான் கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பான் கார்டை மூணு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். அது என்னென்ன வெப்சைட் அப்படின்னா என்எஸ்டிஎல் வெப்சைட், யூடிஐ வெப்சைட் மற்றும் இன்கம் டேக்ஸ் வெப்சைட். இந்த மூணு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் பான் கார்டை எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணீங்களோ அந்த வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். உதாரணமாக நீங்கள் உங்களோட பான் கார்டை என்எஸ்டிஎல் வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்எஸ்டிஎல் வெப்சைட்ல மட்டும்தான் பான் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் யூடிஐ வெப்சைட் மூலமாக பான் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடிஐ வெப்சைட் மூலமாக தான் பான் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இன்கம் டேக்ஸ் வெப்சைட் மூலமாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் என்எஸ்டிஎல் மற்றும் யூடிஐ இந்த ரெண்டு வெப்சைட் மூலமாக தான் பான் கார்டை அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க. நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னு தெரியும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எந்த வெப்சைட்டுன்னு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு என்எஸ்டிஎல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா யூடிஐ வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு வெப்சைட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய பான் கார்டை யூடிஐ வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணி வாங்கினேன், அதனால் என்னோட பான் கார்டை நான் யூடிஐ வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் இ பான் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பான் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அது கீழே வந்து டேட் ஆஃப் மந்த் மற்றும் இயரை டைப் பண்ணுங்கள். அடுத்து இங்கே கேப்ஸாக இருக்கும், அந்த கேப்ஸாவே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும், இதில் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களோட பான் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி இருக்கும், இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும், அந்த கேப்ஸாவே ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கெட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டில் பதிவு பண்ண இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இ பான் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ₹8.26 பே பண்ணணும். அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு பில் டெஸ்க்கை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும், நீங்கள் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட், கியூஆர் கோட், வாலெட்ஸ் மற்றும் யூபிஐ, இதில் ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். நான் கியூஆர் கோடை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பீம் யூபிஐ அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கியூஆர் கோட் ஓப்பன் ஆகும், இதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுங்கள். அமௌண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். இப்போது உங்களோட பான் கார்டை உங்களோட பான் கார்டில் பதிவு பண்ண இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க.
உங்களோட இமெயில் ஐடியை ஓபன் பண்ணி PDF ஃபார்மெட்ல இருக்கிற பான் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். அந்த டேட் ஆஃப் பர்த்தை ஸ்லாஷ் போடாம டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இபான் கார்டு ஓபன் ஆயிடும். இதை பிரிண்ட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா இதை கட் பண்ணி லேமினேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல பான் கார்டை ஆன்லைன் மூலமா எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.